தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆண்டின் முதல் அமைச்சரவைக் கூட்டம் என்பதால் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2020-21 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி இறுதி வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிகிறது. இதையொட்டி நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு பணியில் நிதித்துறை அமைச்சகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கை தொடர்பாகவும் அதில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள் குறித்தும் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. முக்கிய தொழில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்தும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.